சர்வ சிக்ஷா அபியான் எப்போ வந்தது? நீங்க இப்ப சொல்ற சமைக்கிற சிக்கன் அவியலாக சமக்கிர சிக்ஷா அபியானா 2022க்கு முன்னால அது கிடையாது. அப்ப ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டத்துக்குள்ள அந்த திட்டம் என்னது? 6 வயசுலேருந்து 14 வயசு வரை உள்ள எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்க ஒரு திட்டம். ஒன்றிய அரசாங்கம் பண்ணுற இந்த 6 to 14 அதுக்காக கல்விக்காக செலவிடுற அதிகபட்சம் அனைவருக்கும் கல்வியை உறுதிப்படுத்துகிற திட்டம் இந்த திட்டத்தை முதல்ல அது 2 சர்வ சிக்ஷா அபியான்னு ஒன்றும் அப்புறம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்னு 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா முழுவதும் அதிகபட்சம் ஒரு 14,000 பள்ளிகளை எடுத்து அந்த பள்ளிகளை மட்டும் நாங்கள் சிறப்பாக செய்ய போகிறோம். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் 14,500 பள்ளிகள், 5 வருடத்தில் அவங்க வந்து 20 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 4 லட்சம் பேர். ஒரு வருஷத்தில் இந்தியா முழுவதும் படிக்கிறவங்க எவ்வளோ பேர்? 26,52,00,000 பேர். 1% கொஞ்சம் அதிகமான இந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் எடுத்து செய்ய போகிறோம். நேர் எதிராக மாநில கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு விஷயத்தை இதில் திணிக்கணும்னு பொதுவாக இருக்கிற ஒரு திட்டத்துக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதில் அரசியல் செய்வது யார்? பிஎம் ஸ்ரீக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நியாயம். பிஎம்ஸ்ரீயை அமுல்படுத்தலைன்னா நான் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டே தரமாட்டேன்னு சொன்னால் ஏற்றுப்போமா நம்ம? என்ன கண்டிஷன் இது? இதை எப்படி செய்ய முடியும்? ஆக்சுவலாக நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு திட்டத்தை இன்றைக்கி தமிழ்நாடு எதுக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வைத்து கொண்டு அதன் காரணமாக இன்னொரு திட்டத்துக்கு இருக்கக்கூடிய பணத்தை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது? அவர்களுடைய சொந்த பணத்திலிருந்தோ கட்சியினுடைய பணத்திலிருந்தோ அவர்கள் செலவழிப்பார்கள் என்றால் ஏன் பணத்தை கொடுக்கறதுக்கு இதெல்லாம் கண்டிஷன் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்குது. இது என்கிட்ட வாங்குறத நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இப்போ ஒரு புது ஒரு திட்டம் வந்தால் கூட மாநில உரிமைகளை பாதிக்கிறது மாதிரி நீங்கள் அதை பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு இதை கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா? தமிழ்நாடு மாதிரியான ஒரு கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களை அழித்து விடுவது. நீங்கள் பிரைமரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டில் நீங்கள் அதிகமாக இருக்கீங்களா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியா முழுவதும் பிளஸ் டூவுக்கு பின்னால் காலேஜுக்கு போகிற எண்ணிக்கை நீங்கள் அதிகமாக இருக்கீங்களா இல்லை? எந்த வகையில் நீங்கள் சொல்கிறது சிறப்பாக இருக்கிறது என்று இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை. தமிழ்நாட்டில் மொத்தமே ஒரு 300-400 ஸ்கூலுக்கு மேலே நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அதானே அவங்க சொல்லி மாநிலத்திலேயே? ஆமாம், மாநிலத்திலேயே. அதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் கிராமப்புற பள்ளிகள்லாம் வராது, பெரும்பாலான பள்ளிகள் வராது. 23,000 ஸ்கூலில் 13,00,000 பிள்ளைங்க ஆரம்ப பள்ளியில் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 56 பேர் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. இவங்க ஒரு கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா ஆவரேஜ் வந்து ஸ்டேட் ஆவரேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கூலை எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு எலைட் ஸ்கூலை உருவாக்கணும்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒன்று சொல்கிறீங்க. அதுக்காக இந்த 6 வயசுலேருந்து 14 வயசு வரை கொடுக்கக்கூடிய கல்விக்கு நான் பணம் தரமாட்டேன். இந்த அரசாங்கத்தை இப்படி விட்டிங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பிஎம்ஸ்ரீயை ஏற்றுக்கலைன்னு சொன்னால் ஜிஎஸ்டியில் பங்கு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அனைவருக்குமான அரசாங்கமா இல்லை இந்தியாவில் இருக்கிறதுல 1.4% பேருக்கு மட்டுமான அரசாங்கமா? 5 வருஷத்துக்கு பின்னால் இவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா? அப்போ இதனுடைய பொருள் என்னன்னா ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய உரிமையின் மீது கை வைப்பது, ஒரு திட்டத்தை முன்வைத்து எந்த திட்டத்துக்கு நான் பணம் தர மாட்டேன்னு அடம்பிடிப்பது. இட்ஸ் அ ரோக் ஸ்டேட். யூனியன் கவர்மெண்ட்ங்கிறது ரோக் கவர்மெண்ட். இது அனுமதிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன தரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னா நீ இந்தியை கட்டாயமாக ஏற்றுக்கொண்டாலுடைய உனக்கு பட்ஜெட் இது ஜிஎஸ்டி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு கேடு. மிகப்பெரிய அநியாயத்தை தமிழக மக்கள் மீதும் இதர மாநில மக்களின் மீதும் பாஜக சுமத்துகிறது.